ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். நம்ம தலை அஜித் குமார் சாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா பார்த்தீங்கன்னா ட்வீட் மூலயமா ஏகே மோட்டோ ரைட் அப்படின்ற ஒரு அறிக்கையை தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அந்த அறிக்கையை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் குமார் சார் மோட்டோ விளாக் பண்ண போறாரு, சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் குமார் சாரோட ரைட் பண்ண முடியும், அவரை பார்க்க முடியும், இந்த மாதிரி இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேற விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த அறிக்கையில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இந்த ஏகே மோட்டோ ரைட் அப்படின்றது ஒரு மோட்டர் சைக்கிள் டூரிங் கம்பெனி. இப்போ உங்களுக்கு மோட்டர் சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ உங்களுக்கு பைக்கில் ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஒரு ரைடராக இருக்கீங்க, இல்லை ஸ்டண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், இல்லை ஊரை சுற்றி பார்க்குறது அதாவது லாங் ரைடு போகிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே உதவுற வகையில் தான் இந்த ஏகே மோட்டோ ரைட் அப்படின்ற டூரிங் கம்பெனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம தலை அஜித் சார் எப்படி வந்து நமக்கு இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு, அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸும் போய் வந்து பைக்கில் ரைட் போகிறாரு இல்லையா, அதே மாதிரி நம்மளாலையும் இந்தியாவையும் சுற்றி பார்க்க முடியும், இல்லை மற்ற கண்ட்ரீஸும் போய் பார்க்க முடியும். அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக பண்ணித்தரது தான் இந்த ஏகே மோட்டோ ரைட் அப்படின்ற அந்த பைக் டூரிங் கம்பெனி. இன்னும் புரியற மாதிரி உதாரணத்தோட சொல்லணும்னா, நம்ம இந்தியாவில் ஃபேமஸாக நம்ம எல்லாரும் பைக்கில் போகணும்னு விருப்பப்படுறது லடாக் தான். ஸோ நம்ம லடாக் போகணும் அப்படின்னா நமக்கு பைக் வேணும், அது மட்டும் இல்லாமல் லடாக் போகிறதுக்கு நிறைய இடத்துல நம்ம பெர்மிஷன்ஸ் வாங்கணும். அண்ட் அதே மாதிரி லடாக் போகும்போது இந்த லடாக்கில் பார்த்தீங்கன்னா ஹை ஆட்டிடியூட் ஏரியாவில், அதாவது உயரம் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் பைக் பிரச்சனை கொடுக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல நமக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு சேஃப்டி விஷயமும் தேவைப்படும். இந்த மாதிரி லடாக் ரைடு போயிட்டு வரதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதே மாதிரி நீங்க மற்ற கண்ட்ரி ரைடு போகணும் அப்படினாலும் சரி, அந்த இடத்துக்கு போய் நீங்க பைக் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு லைசென்ஸ் வேணும், அதே மாதிரி பைக்கை நீங்க இங்க இருந்து அங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான வேலைகளும் நடக்கணும், அதே மாதிரி அங்க போன பிறகு அங்க இருக்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியாம போகும், சோ கம்யூனிகேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து உங்களுக்கு இந்தியால ரைட் பண்ணனாலும் சரி, இல்ல மற்ற கண்ட்ரில ரைட் பண்றதுனாலும் சரி, நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கும். அதாவது இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க, அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்ககிட்ட ஒரு சூப்பர் பைக் இல்ல அப்படின்னா, நீங்க அந்த ஏகே மோட்டோ ரைடு மூலமா நீங்க வந்து அந்த சூப்பர் பைக்கை ரெண்ட் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சேஃப்டி விஷயங்கள்லாம் தேவைப்படுது, இல்ல சில பல வசதிகள் தேவைப்படுது அப்படின்னா, அது எல்லாத்தையுமே அந்த ஏகே மோட்டோ ரைட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தருவாங்க. அதே மாதிரி நீங்க வேற கண்ட்ரி போறீங்க, இல்ல வேற இடத்துக்கு போறீங்க, அங்க வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, இல்ல அங்க இருக்கிற லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு புரியாது, ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னா, உங்களுக்கு வெல் ட்ரெயின்டு லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு கைடரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏகே மோட்டோ ரைட் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏ டு செட் ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, அந்த ரைட ஸ்டார்ட் பண்றதுல இருந்து என் பண்ற வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே பண்ணி கொடுக்கிறது தான் இந்த ஏகே மோட்டோ ரைட் அப்படின்ற இந்த மோட்டர் சைக்கிள் டூரிங் கம்பெனி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக பண்ணலை, கண்டிப்பாக இது வந்து ஒரு டூரிங் கம்பெனி அப்படின்றதால ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து தருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் லடாக் போனோன்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும், அந்த லடாக் பேக்கேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பைக் இருந்து வெறும் கைடன்ஸ் மட்டும் தேவைன்னா ஒரு பேக்கேஜ் இருக்கும், இல்லை சேஃப்டி விஷயங்கள் மட்டும் தேவைன்னா ஒரு பேக்கேஜ் இருக்கும், இல்லை லடாக் போகணுன்னு விருப்பப்படுறீங்க உங்களுக்கு பைக்கும் வேணும் கைடன்ஸும் வேணும் சேஃப்டி விஷயம் எல்லாமே வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு உங்களுடைய ரைடை ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே பெட்டராக ரொம்பவே சேஃப்டியாக பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஏகே மோட்டோ ரைட் அப்படின்ற இந்த மோட்டார் சைக்கிள் டூரிங் கம்பெனி. இதை ஏன் நம்ம அஜித் சார் பண்ணணும்னு நினச்சிருப்பாருன்னா, ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது நமக்கு சத்தியமாக அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாது, யாரை போய் கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ண தெரியாததுனாலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் ரைடை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க, இல்லை அந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கெல்லாம் போகணும்னு விருப்பமே பட மாட்டாங்க. ஸோ இந்த எல்லா தடைகளையும் உடைக்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம அஜித் குமார் சார் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி போட்டு கூப்பிட்டு போவாங்க, ஆனால் அவங்க வாங்குற காசு அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்க பண்ணியிருக்கிற அந்த செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த கம்பெனியில் ஏமாற மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம அஜித் குமார் சாரோட ஒரு கம்பெனி. ஸோ இது கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டும் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும், அண்ட் அவங்க பண்ணுற சர்வீஸும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் இருக்கும்னு நாம் நம்பலாம். மற்றபடி இந்த ஏகே மோட்டோ ரைட் கம்பெனியை பற்றின வேறு எந்த தகவலுமே அந்த ட்வீட்லேயும் சரி, இல்லை அந்த அறிக்கையிலையும் சரி எங்கேயுமே சொல்லலை. பட் இந்த நியூஸை அஃபீஷியலாக அஜித் குமார் சார் தான் சொல்லியிருக்காரு அப்படின்றத மட்டும் தெல்ல தெளிவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கம்பெனியில் நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், இல்லை எப்போ பண்ணணும் அப்படின்ற விஷயம் சொல்லலை. அண்ட் அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்னு சொல்லலை, என்னென்ன பிளேசஸை கவர் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லலை. இந்த மாதிரி எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லலை. மேபி 1 or 2 months வந்து இதில் இதுக்கான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நம்ம அஜித் குமார் சார் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் நடிக்க போறாரு, அந்த படத்தை நடித்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த கம்பெனி வரலாம், இந்த மாதிரி எப்போ வேணால் வரலாம். பட் இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணி தீர்த்து வைக்கிறேன். நன்றி.